அப்பெல்லாம் ஃபேக் நியூஸ் பரப்புறவங்க யாரா இருப்பாங்கன்னா, ஒன்னு ஃபேக் அடிகளா இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு சார்பு மனப்பான்மை கொண்ட நிறுவனங்கள் அமைப்புகளா இருப்பாங்க. பட் இப்போ இந்த காலகட்டத்துல ஃபேக் நியூஸ் பரப்புறது யாருன்னா, பல வருஷமா மீடியா ஃபீல்டில் இருக்கக்கூடிய மக்கள் இடத்துல நல்ல ரீச் ஆகி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அமைப்புகள் தான். அதுலயும் தமிழக ஊடகங்களுடைய லட்சணத்தை பற்றி சொல்லவே தேவையில்லை. ஒன்னா நம்பர் ஒஸ்ட் மீடியாக்கள் தமிழகத்துல தான் இருக்காங்க. பாஜகவை பற்றியோ இல்லைன்னா அண்ணாமலையர்கள் பற்றியோ ஏதாச்சும் நல்லபடியான செய்திகள் வந்ததுன்னா இவங்களுக்கு ஆகவே ஆகாது. பச்சை மிளகாவை எடுத்து பின்னாடி சொருகுனா மாதிரி கயாமையா கயாமையா கயாமையான்னு கத்திட்டே கிடப்பானுங்க. உண்மையாலே நடந்தது என்னன்னு இவங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அந்த உண்மையான விஷயத்தை பற்றி சொல்லாம தவறான அவதூறு பரவக்கூடிய வதந்திகளை மட்டும்தான் இவனுங்க பேசிட்டு இருப்பானுங்க. ஒருத்தர் அப்படியே அந்த மாதிரி ஒரு வதந்தியை பரப்புனா போதும், இங்க இருக்கக்கூடிய பல ப்ரொபகண்டா சேனல்ஸ் அதை ஃபாலோ பண்ணிட்டு இவனுங்களும் அந்த வதந்திகளை பரப்பிட்டே இருப்பானுங்க. அப்படிதான் அண்ணாமலையருடைய டெல்லி பயணம் குறித்தும், அண்ணாமலையர்கள் டெல்லியில இருந்து இங்க வந்ததுக்கு அப்புறமா நடந்த விஷயங்களை குறித்தும், தமிழக பாஜக நடக்க இருந்த ஆலோசனை கூட்டத்தை குறித்தும் இல்லாத பொல்லாத விஷயங்களா பேசி ஃபேக் நியூஸா பரப்பினானுங்க. இதை மாதிரி ஃபேக் நியூஸ பரப்பின ஒரு நபரை செருப்பால பிஞ்ச செருப்பால அடிச்ச மாதிரி அண்ணாமலையர்கள் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. வாங்க அது என்ன ஏதுங்கிறத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துடன், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. எதிர்மறை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியல் களம் எப்படி மாறுது, அதுல தமிழக ஊடகங்களுடைய பங்கு என்ன அப்படிங்கறத ஒரு சின்ன எடுத்துக்காட்டோட இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடகங்கள் இத மாதிரியான ஒரு செய்தி தான் அடிக்கடி போடுவாங்க. அப்பெல்லாம் கோபாலபுரத்துல இருந்து கலைஞர் புறப்பட்டார், போயஸ் கார்டன்ல இருந்து அம்மா புறப்பட்டார், ஆனா இப்போ ஈசிஆர் இல்லத்திலிருந்து அண்ணாமலை புறப்பட்டார் அப்படிங்கிற மாதிரியான செய்தி தான் அடிக்கடி வருது. ஒரு நாள் ஆச்சும் தமிழக முதல்வர் அவர்களை குறித்தோ, இல்லைன்னா திமுக இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்களை குறித்தோ, இல்லைன்னா மற்ற கட்சி தலைவர்கள் குறித்தோ இது மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கா? மாற்றம் ஒன்றுதான் மாறாததுன்னு சொல்லுவாங்க, அத மாதிரிதான் இப்போ தமிழகத்துல ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. தமிழக முதல்வரை விட ஒரு படி மேலதான் இப்போ அண்ணாமலை அவர்கள் இருக்காரு. அதுக்கு இந்த தமிழக ஊடகங்கள் தான் லிவிங் எக்ஸாம்பிள். சரி, கண்டென்ட்க்கு வருவோம். அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போயிருந்தாரு பாத்தீங்களா, டெல்லிக்கு போனாரு, டெல்லியில இருந்து போயிட்டு வந்துட்டாரு. இந்த இடைப்பட்ட காலத்துல தமிழக ஊடகங்கள் பரப்புன ஏகப்பட்ட ஃபேக் நியூஸ் நீங்க கண்டிப்பா பாத்துருப்பீங்க. அண்ணாமலை இல்லாமல் பாஜகவுடைய ஆலோசனை கூட்டம் நடந்துட்டு வருது, இன்னும் கொஞ்ச நாள் அண்ணாமலையோட பதவி காலி, பாஜகவுடைய ஆலோசனை கூட்டத்துல இருந்த பேனர்ல அண்ணாமலையோட புகைப்படம் இல்ல. தோ இந்த புதிய தலைமுறைய நியூஸ் கட்ட பாருங்களேன். அண்ணாமலை இல்லாமல் கூட்டம் தொடங்கியது, பாஜக மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் கூட்டம், மாநில தலைவர் அண்ணாமலை இல்லாமலேயே தொடங்கியது, சென்னை அமைந்த கரையில் உள்ள தனியார் மண்டபத்தில் பாஜக மாவட்ட தலைவர்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இது உண்மையான்னு பாத்தீங்கன்னா இல்ல. இதுல இவங்க போட்டக்கூடிய அந்த போட்டோவை பாருங்க, அந்த போட்டோல இருக்கக்கூடிய அந்த பேனரை கொஞ்சம் பாருங்களேன். அண்ணாமலையோட புகைப்படம் இல்லாம கிராப் பண்ணி இந்த ஒரு போட்டோவை போட்டிருக்காங்க. உண்மையாலே இது மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் தான் அங்க நடந்த நிகழ்ச்சியில இருக்கானா? இல்ல, அங்க அண்ணாமலையோட புகைப்படம் பெரிய அளவுல இருக்கு. மோதியோட புகைப்படம் எந்த அளவு இருக்கோ அதே அளவுதான் அண்ணாமலையோட புகைப்படமும் இருக்கு. ஆனா திட்டமிட்டு இத மாதிரி ஒரு புகைப்படத்தை போட்டு இத மாதிரி ஒரு செய்தி இவங்க பரப்புறாங்க. இத மாதிரி ஒரு செய்தி இவங்க பரப்புறதுனால இங்க சைக்காலஜிக்கலா என்ன மாதிரியான ஒரு தாட் வரும்னா, இந்த செய்தியை பாக்குறவங்களுக்கு எந்த மாதிரி தாட் வரும்னா, அண்ணாமலை அவர்களை பாஜக புறக்கணிது போல, அண்ணாமலையோட போட்டோ இல்லாம அவங்க பேனர் அடிச்சிருக்காங்க பாருங்க, அண்ணாமலை அவர்களை இப்ப இவங்க எல்லாருமே ஒதுக்கி வைக்கிறாங்க போல அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்ஸ் வரும் பாத்தீங்களா. அதுக்காக தான் இத மாதிரி செய்திகளை இந்த ஊடகங்கள் பரப்புது. இதெல்லாம் உண்மையானு பாத்தீங்கன்னா கிடையாது. இவனுங்க இத மாதிரி ஒரு செய்தியை போட்டு புலங்காகிதம் அடையறதுக்குள்ள உண்மையான செய்தி என்ன, உண்மையாலே அந்த பேனர்ல எத மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, உண்மையாலே அந்த ஆலோசனை கூட்டம் எப்ப நடக்கும், உண்மையான விவகாரங்கள் என்ன அப்படிங்கறத குறித்து பாஜக ஆதரவாளர்கள் வெளியிட்டு இந்த புதிய தலைமுறைய அசிங்கப்படுத்திட்டாங்க. அண்ணாமலை இல்லாமலேயே பாஜக ஆலோசனை கூட்டம் தான் இவங்க செய்தி போட்டாங்க. நியூஸ் 18 தமிழ்நாடுல போட்ட இந்த செய்தியை பாருங்க. கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஈசிஆர் இல்லத்தில் இருந்து புறப்படுகிறார் மாநில தலைவர் அண்ணாமலை. பிற்பகல் 3 மணிக்கு தான் கூட்டமே, ஆனா இவங்க காலையில 10 மணிக்கே இது மாதிரி செய்தியை போட்டு ஒரு சைக்காலஜி தாட்டை இவங்க கிரியேட் பண்றானுங்க. இன்ஸ்டன்டா இப்படி இந்த மீடியாவாச்சு அசிங்கப்பட்டு நீங்க பாத்துருக்கீங்களா? தமிழக மீடியாக்கள் இப்படிதான் ஒவ்வொரு முறையும் அசிங்கப்படுறாங்க. இதோ இந்த ஒரு போட்டோ போற, அதை பாருங்க. தமிழக முதல்வருக்கு கூட இவங்க இந்த அளவு ஹைப் கொடுக்க மாட்டாங்க, ஆனா அண்ணாமலை அவர்களுக்கு எந்த அளவு ஹைப் கொடுக்குறாங்க பாருங்க. அண்ணாமலை அவருடைய கார் வரும்போது இந்த மீடியாக்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கறத பாருங்க. அண்ணா
அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணிருபர் ஒரு விஷயத்தை கேட்டிருந்தாங்க. அந்த பெண்ணிருபரை பக்கத்துல கூப்பிட்டு இங்க வாங்கம்மா, இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டது யாருன்னு இந்த மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், வாங்க முன்னாடி வாங்க, வந்து இங்க வந்து நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு. இது எதுவோ பெருசா கொலை குற்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் போட்டு கிழி கிழின்னு கீச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு புரியவே இல்லை, அண்ணாமலை அவர்கள் அது மாதிரி தப்பா எதுவுமே பேசவே இல்லை, தப்பா எதுவும் நடந்துக்கவே இல்லை. ஆனா பக்கத்துல வந்து நில்லுங்க, பக்கத்துல நில்லுங்க, இத மாதிரி கேள்வி யார் கேக்குறாங்கன்னு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு இங்க இருந்த மீடியாக்கள் என்னென்னலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஒட்டுமொத்த தமிழக ஊடகவாதிகளும் அண்ணாமலை அவர்களை புறக்கணிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. சரி, நீங்க அது மாதிரி சொன்னீங்கல்ல, என்னது இது, இவ்வளவு கூட்டம் எதுக்கு, இவ்வளவு மீடியாக்கள் ஏன் வரீங்க, அண்ணாமலை அவர்களை தான் புறக்கணிக்கிறேன்னு சொன்னீங்க இல்லையா, புறக்கணிக்கிறேன்னு சொன்னவங்க எதுக்கு அண்ணாமலை அவர்களுக்காக இப்படி வெயிட் பண்ணணும். அதுவும் அண்ணாமலை அவர்கள் டெல்லியில இருந்து ஏர்போர்ட்ல வரும்பொழுதே இவங்க எல்லாருமே லைனா நின்றுட்டு இருந்தாங்க, 1000 மைக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு கேள்வி கேட்கறதுக்காக வெயிட் பண்ணாங்க. பட் அண்ணாமலை அவர்கள் கண்டிக்கல, 2 நாள் நீங்க என்ன செய்தனாலும் போட்டுவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டாரு. இப்போ அண்ணாமலை அவர்கள் அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு வரும்பொழுது எந்த அளவு கூட்டம் இருக்குன்றத பாருங்க, இந்த மீடியாக்களுடைய கூட்டம் எந்த அளவு இருக்குன்றத பாருங்க. இதுதான் நீங்க அண்ணாமலையை ஒதுக்குற லட்சணமா சொல்லுங்க, இதுதான் அண்ணாமலை அவர்களை ஒதுக்குற லட்சணமா? சரி, தமிழக ஊடகங்கள் ஒரு சிலது பண்ண விஷயங்களை நாம இப்ப பார்த்தோம். இப்போ தமிழக புரோபகாண்டா சேனல்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு முண்டகலப்ப கோவையில நடந்த பாஜகவுடைய பிரஸ் மீட்ல திருப்பி வாங்கினது மட்டும் இல்லாம சென்னையில அண்ணாமலை அவர்கள்ட்ட பிஞ்ச செருப்பால அடிபட்டு இருக்கு. அந்த விவகாரத்தை பத்தி பார்க்கலாம். நியூஸ் மீடியா சொல்லிட்டு ஒரு சேனல் ஒன்று இருக்கு, நம்மள மாதிரி யூடியூப் சேனல் தான் அதுவும். அந்த சேனல்ல ஷபீர் அகமது அப்படின்ற மாதிரி ஒரு முண்டகலப்ப ஒண்ணு வேலை பார்க்குது. அது கோவையில பாஜகவுடைய ஒரு பிரஸ் மீட்ல ஒரு விஷயத்த பேசியிருக்கு, அதை கொஞ்சம் பாருங்களேன். வேற மாதிரி போயிடும், என்ன மாதிரி போயிடும் சொல்லுங்க. அட சொல்லுங்க பாஸ், என்ன மாதிரி போயிடும்? இங்க சென்னையில ஆசிரியர் போராட்டம் அவ்வளவு நாளா நடக்குது, இன்னைக்கு அந்த ஆசிரியர்களை குண்டு கட்ட தூக்கின்னு போயிட்டு வண்டியில போடுறாங்க, அவ்வளவு அராஜகம் அங்க நடக்குது. அதை பத்தி எல்லாம் நம்மளுடைய அண்ணன் வாய துறக்கல. ஒரு ஸ்கூல் பையனை இப்ப ரீசெண்டா குத்தி இருக்காங்க, அதை பத்தி இவர் வாய துறக்கல. வேங்க வயல ஒரு கேவலமான ஒரு சம்பவம் நடந்தது, அதுக்கு காரணமானவர்களை இன்னும் கைது செய்யல. கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா தமிழக விவசாயிகளுக்கு அவனுங்க தண்ணி திறந்து விட மாட்டேன்றாங்க. இதை பத்தி எல்லாம் பேசாத வாயி, இதை பத்தி எல்லாம் அவங்க கிட்ட கேள்வி எழுப்பாத வாயி, அண்ணாமலை தன்னோட ஆட்டிடியூட மாத்திக்கலனா வேற மாதிரி ஆயிரும்னு மிரட்டுது. அட்டை ஷபீர் அகமது யாரா நீ, நீலா ஜர்னலிஸ்டாடா, உன்னதான 2014 மே 18 அச்சு வாயெல்லாம் குழப்பி விட்டு தூக்கி வெளியே போட்டாங்க. வாயிலே மிதி வாங்கின நீ அண்ணாமலை பற்றி எல்லாம் பேசலாமா? வேற மாதிரி போயிருமாமே, கொஞ்சம் சொல்லு என்ன மாதிரியா போவோம் சொல்லு. டேய் போடா, போய் ஃபேக் நியூஸ போடுற வேலையை பாடுற, வந்துட்டான் தட்டை தூக்கிங்கன்னு. கோவையில இது மாதிரி செருப்படி வாங்கினது மட்டும் பத்தாம சென்னைக்கு வந்து அண்ணாமலை கிட்ட பிஞ்ச செருப்பால அடி வாங்கியிருக்கான். அந்த வீடியோவும் கொஞ்சம் பாருங்களேன். நீங்க அதிமுக கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டாங்க, கூட்டணியில இருக்கும் போது நீங்க அதிமுக தொடர்பான ஊழல்கள் எல்லாம் வெளியிடுவான்னு பேசிருந்தீங்க, ஒரு பேக்லாஷ் இருந்துச்சு. இப்போ அதிமுக தொடர்பான ஊழல்களை நீங்க வெளியிடுவீங்களா? சபீர் அண்ணா, உங்க நியூஸ் மினிட் டிஆர்பி ஏற்றதுக்கு நான் இல்ல. ஒரு நிமிஷம், உங்கள்ட்ட உங்க வெப்சைட்ல போடுறீங்களா, வீடியோ போடுறீங்க, லைக் வேணும் அது வேணும்னு, எனக்கு எந்த நேரத்தை பதில் சொல்ல வேண்டுமோ அந்த நேரத்தை நான் பதில் சொல்றேன். அடே லாவண்யா கோபால், சபீர் சிண்டு முடிகிற வேலை எல்லாம் வேற யாருக்கிட்டாச்சும் காட்டு, அண்ணாமலை கிட்ட எல்லாம் வச்சுக்காத. இத மாதிரிலாம் நீங்க வந்து பெனாத்தனே வச்சுக்கோ, ஏன் நீ சொன்ன மாதிரிதான் வர்ற மாதிரி ஆயிடும். அண்ணாமலை அவர்கள் இந்த பிரஸ் மீட்ல ஒரு சில முக்கியமான விஷயங்களை குறித்து பேசியிருப்பாரு, அதையும் கொஞ்சம் பாருங்களேன். திமுகவா பாஜகவா தான் சவால். திமுக எங்க ஆளுங்கட்சியா இருக்கு, பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில ஆளுங்கட்சியா இருக்கும், போட்டி எங்க ரெண்டு பேர்த்துக்கு தான். இதை நான் 2 வருஷமா சொல்றேன், இன்னைக்காக சொல்ல. திமுகவா பாரதிய ஜனதா கட்சியான் சவால். 2024 தேர்தலில் அதை பார்த்தோம். இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்றாங்க என்டிஏ இருக்கா இல்லையான்னு தெரியல, அதிமுக தான் என்டிஏக்கு தலைமை, அவங்க இல்லாத போது என்டிஏ அப்படின்ற ஒரு அமைப்பே தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்றாரு. 1998 என்டிஏவை ஆரம்பிச்சது யாருங்கன்னா, ஹூ ஃபார்ம் தி என்டிஏ, பிஜேபி ஃபார்ம் பண்ணுச்சு. 25 ஆண்டுகளாக என்டிஏவோட கன்வீனராக யார் இருக்கா? பிஜேபி இருக்கு, பிஜேபி தலைவர் இருக்கா? என்டிஏ ஃபார்ம் பண்ணதே பிஜேபி தான். 25 வருஷமா என்டிஏ இருக்கு,
இந்த லட்சணத்துல இவன் என்ன ஜேர்னலிஸ்ட் தெரியல, இதை மாதிரி கேள்வியை எப்படி கேக்குறானு தெரியல. பிஜேபி விசஸ் டிஎம்கே தான் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. ஏடிஎம்கே ஒரு பொருட்டாவே மதிக்காத மாதிரிதான் அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு. கடைசியா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ணாமலை அவர்கள் முதல் தடவை டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு, அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ள போயிட்டாரு. ரெண்டாவது தடவை டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு, திமுக இருக்கக்கூடிய அமைச்சர் பொன்முடி உட்பட பல பேர் மேல ரைடு நடத்தினாங்க. அமைச்சர் பொன்முடி கூட நீதிமன்றத்துக்கு போயிட்டு போயிட்டு வந்தாரு. இந்த முறை அண்ணாமலை அவர்கள் டெல்லி போயிட்டு வந்தாரு, ஜெகத் ரசிகன் திமுகவை சேர்ந்த திரு ஜெகத் ரசிகன் அவர்கள் மீது ரைடு நடக்குது. இதை பத்தி எதுவுமே தெரியாத நம்ம ஏழு உள்ள ஓபிஸ்லாம் ரொம்ப பாவாங்க. ஒவ்வொரு முறையும் அண்ணாமலையர்கள் டெல்லிக்கு போயிட்டு வரும்போதுலாம் இந்த முறை அண்ணாமலையை தூக்கிடுவாங்க, இதுக்கப்புறமா அண்ணாமலையர்கள் பாஜகவின் தலைவரா இருக்க மாட்டாரு, அவ்வளவுதான், இந்த முறை டெல்லி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அண்ணாமலை ஆடுதான் மேய்க்கணும் அப்படிங்கிற மாதிரி செய்தி எல்லாம் போட்டுட்டு வந்தாங்க. இந்த முறை அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு பாத்தீங்களா, அப்ப கூட இங்க இருக்கக்கூடிய பல பேரு பல ஊபிஎஸ்கள் அவ்வளவுதான் அண்ணாமலை காலி, இதுக்கப்புறமா அண்ணாமலை அவர்கள் தலைவரா கண்டினியூ பண்ணவே மாட்டாரு அப்படி மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. பல வருஷமா மீடியா துறையில இருக்கக்கூடிய பல நபர்கள் கூட இப்படிதான் செய்திகள் போட்டுட்டு வந்தாங்க. இவனுங்களெல்லாம் பார்த்தாதான் ரொம்ப பாவமா இருக்கு. பாப்போம் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இவங்க இத மாதிரி ஒலரிட்டு இருக்க போறாங்க, பெனாட்டிட்டு இருக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுமையா போறதுன்னு பார்ப்போம். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ பதில் சந்திக்கலாம். நன்றி வணக்கம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.